ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் சூப்பரான ஒரு கோலா உருண்டை இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்க செய்கிற அளவுக்கு இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக பொருள்லாம் நம்ம கலந்து செஞ்சுருக்கோம். சூப்பராக வரும் இந்த மாதிரி சூப்பராக இது வர்றதுக்கு இது என்னெல்லாம் கலந்துருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டேஸ்டான சூப்பரான சிக்கனில் கோலா உருண்டை ஈஸியாக செய்யலாம். அளவுக்கு வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அந்த கோலா உருண்டை செய்யலாம். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கனில் ஒரு சைட் டிஷ். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம். கோலா உருண்டை நார்மலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போ நான் செய்ய போகிற கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். இதில் ஸ்பெஷலாக ஒரு பொருள் சேர்த்து செய்ய போகிறோம். அது என்ன பொருள்னு பார்த்து இப்போ காட்டுவோன்னா, இப்போ சிக்கன் வந்து நீங்கள் மட்டன்னா நல்லா நம்ம கொத்தி 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 வாங்கிட்டு வந்தால் இது பாருங்கள் சிக்கனுங்கிறப்ப நம்ம கையிலேயே பிச்சிடலாம் அந்தளவு இருக்குங்கிறதுனால இதை நம்ம கொத்தி வாங்கணும்னு தேவையில்லை. இது பாருங்கள் கையில் பிச்சாலே பியுதா, அது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக கொடுங்க கொத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாலும் கொடுப்பாங்க, கொத்தி வாங்கிக்கலாம். அது சிக்கன் ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கையில் பிச்சிடலாம். எலும்பில் உள்ளதை கூட சின்ன சின்னதாக பிச்சு நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் சிக்கன் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த பாருங்கள் நம்ம கத்தியோ கத்திரிக்கோலோ வச்சு கூட சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக எடுத்து நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு சின்ன சின்ன துண்டு தான், பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம், அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வேணால் பேஸ்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் சொன்ன முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொட்டுக்கடலை போட்டு செய்வாங்க. நம்ம பொட்டுக்கடலை போடாமல் கடலப்பருப்பு போட்டு செய்வோம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி அம்மா எல்லாமே அப்படி தான் செய்வாங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கிறதுனால நானும் அதே மாதிரியே பண்ணுவேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு சிக்கன் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கடலப்பருப்பு நிறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். உருண்டையும் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கடலப்பருப்பு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இது இப்போ எடுத்துருக்கிறதுனால ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு கப்புக்கு நான் எடுத்திருக்கேன், கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கறி நிறைய இருக்கிறதுனால இதை கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க இதே நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அதுமாரி பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவும் உங்களோட டேஸ்ட் விருப்பத்துக்கு நீங்கள் கறி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பட்டை ஜாமான் எடுக்கலை, ஏன்னா நம்ம சேனல்லையே கரம் மசாலா பொடி நம்ம வறுத்து நுணுக்கி போட்டிருக்கோம். அந்த கரம் மசாலா பொடி தான் நான் இதில் போட்டுக்க போகிறேன். அதனால் நான் வந்து தனியாக இதுக்கு பட்டை ஜாமான் எதுவுமே போட போகிறதில்ல. அதுவே ரொம்ப வாசமாக இருக்குங்கிறதுனால அதை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டை ஜாமான் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மாதிரி உள்ள பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிப்போம். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் இதை வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான். இதில் மற்ற இடையில என்னென்ன போடணுங்கிறதெல்லாம் நான் இடையில சொல்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு கம்மியான பொருள் காமிச்சிருக்கேன். வேறு என்னெல்லாம் இதில் போட போகிறோங்கிறதெல்லாம் தாளிக்க போகிறப்போ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக புரியும். இப்போ 2 ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன் போட போகிறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. சோம்பு இதுக்கு வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும், அதனால தான் சோம்பு. நீங்கள் பட்டை ஜாமான் போடணும்னா இந்த நேரத்தில் பட்டை ஜாமான் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இந்த கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது நல்ல வாசமாக இருக்கும். அடுத்தது எடுத்து வச்ச கடலப்பருப்பை போட்டுக்கிறேன். கடலப்பருப்பை கருக விட்டுறாமல் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். கருக மட்டும் விட்டுறாதீங்க, அப்புறம் கோலா உருண்டை டேஸ்ட் இல்லாமல் போயிடும். பாருங்கள் கடலப்பருப்பு செவந்துருச்சு. கருக மட்டும் விட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
கறி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த நேரத்தில் இந்த வெங்காயம் கடலப்பருப்புலாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா கோலா உருண்டைக்கும் நல்லாயிருக்கும். இதையும் இதில் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக போடுங்க, அப்புறம் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு நிறைய போயிட்டுனா அப்புறம் கோலா உருண்டை நல்லா இருக்காது. வெங்காயம் வதக்கிறதுக்காக இப்போ இதை போட்டாச்சு. இப்போ அடுத்தது இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்பையே அடுத்தது என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, நல்ல அந்த கடலப்பருப்போட மணம் ரொம்ப நல்லாயிருக்கு. கசகசா ஒரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து அந்த கோலா உருண்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். இதையும் இதிலையே நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இதில் நான் மிளகெல்லாம் தாளிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகு போட்டு செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் மிளகு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகும் தேங்காவும் சோம்பும் போட்டு கொஞ்சோண்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதை நம்ம கடைசியாக சிக்கன்லாம் போட்டு அரைக்க போகிறப்ப அதோடு அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் அரைச்ச பேஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா வறுபடட்டும். வெங்காயம் பாருங்கள், நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வறுத்து வந்தாச்சு. இ பாருங்க, தேங்காய் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சில்லுக்கு தேங்காவும் மிளகும் சோம்பும் இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம கடைசியாக உருண்டை பிடிக்க போகிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இதுலேயே என்ன பண்ணுங்கள், ஒரு ரெண்டு மூணு பத்தைக்கு உள்ள தேங்காய் நீங்கள் திருவி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கீரி பல்லு பல்லாக போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கியும் விட்டுக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் வச்சுருக்கிறத இதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். இதையும் நல்லா இதில் வதக்கிட்டு, உங்களுக்கு சிக்கன் நார்மலாக தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே பாதி வெந்துடும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கோலா உருண்டை சரி வராது, டேஸ்ட்டும் நல்லா இல்லாமல் போயிடும். கறி பார்த்தீங்களா ஒயிட்டாக மாறிடுச்சு. கறி பாருங்கள் ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இப்படி ஒரு நிமிஷம் அதில் வெந்தால் போதும். மட்டன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகும், சிக்கனுங்கிறப்ப ரொம்ப ஈஸியாகிடும். அவ்வளோதான். இதில் நம்ம இது காரத்துக்கெலாம் என்ன பண்ணுவோன்னா, அரைச்சி முடிச்சுட்டு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் அப்போ நம்ம போட்டுக்கலாம். அதனால் இதில் எதுவுமே நான் போடலை. இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். அந்த கொஞ்சம் நேரம் ஆறுறப்ப அந்த தண்ணியிலே இந்த கடலப்பருப்பெல்லாம் இன்னும் நல்லா வெந்திருக்கும், நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வத்த சுருளை எல்லாமே வதங்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கோலா உருண்டைக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சு ஆற விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, இதை அப்படியே ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம அரைக்கிறதுக்கு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, கையில் எடுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். ஃபஸ்ட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு, இதில் உங்களுக்கு மல்லி புதினாலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம், அதெல்லாம் கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு இல்லை அந்த வாசம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் இதிலே போட்டு வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை பார்ப்போம். பாருங்கள், நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சாச்சு. தண்ணியும் ஊற்றாமல் நல்லா கெட்டியாக, கடலப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் அம்மிக்கல் இந்த ஆட்டுக்கல்லாம் அரைச்சிங்கன்னா சூப்பராக அரைச்சிடலாம். மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம், இல்லை தனியாக கடலப்பருப்பை வறுத்து வச்சுக்கிட்டு அதை அரைச்சிட்டு அப்புறம் நீங்கள் சிக்கனை தனியாக அரைச்சிக்குங்க. அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு
இது எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். இது நம்ம சேனலில் இருக்குது, விருப்பப்படுறவங்க பாருங்கள். நம்மளே வீட்டில் கரம் மசாலா வாசனமாக அரைக்கிறது எப்படி, அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் தனித்தூள் போடணுன்னா தனித்தூள் போட்டுக்கோங்க, நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். அடுத்தது அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் தண்ணியாக போட்டுறாதீங்க, நல்லா கட்டியாக அரைச்சி வச்சு இந்த பாருங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கிறதா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைவோம். உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள் எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. எனக்கு கரெக்டான பதத்தில் நான் தண்ணியை ஊற்றி அரைக்காமல் கரெக்டாக இருக்குது. இந்த பாருங்கள் உருண்டை உருட்டி போடுற அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குது. சிலருக்கு தண்ணியாக போயிடும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி வேணால் நீங்கள் இதில் கலந்துக்குங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு இன்னும் பிசைஞ்சிடலாம். காரம்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பிசைஞ்சி வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுக்க வேண்டியதான். எனக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். எண்ணெயில் போட்டால் உருண்டை அப்படியே நிற்கிற அளவுக்கு, உருண்டு ஓடாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் வேணுமா தண்ணியாக போயிருச்சா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இப்போ இதை எண்ணெய் ஊற்றி போட ஆரம்பிச்சுருவோம். சட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணி இதானோன்னு எண்ணெய் ஊற்றிக்குவோம். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். உங்களுக்கு எந்த அளவு எண்ணெய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிங்க. நான் கம்மியாக தான் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்பேன், அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே ஒரு 10 உருண்டையை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை உருட்டிக்கிங்க. பெரிய உருண்டையாக வேணும்னா பெருசு, சின்னதாக வேணும்னா சின்னதான்னு ஒரு 10 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடானோன்னு போட்டு எடுத்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை முடியும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் உருண்டை உருட்டி வச்சாச்சு. சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெயும் சூடாகிட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா மேலே வந்து செவந்து இதாயிரும், உள்ளார வேகாது. இதை நீங்கள் இப்படி எண்ணெயிலையும் பொரிக்கலாம், இல்லை கட்லட் மாதிரி போட்டு தோசைக்கல்லில் போட்டும் நீங்கள் எடுக்கலாம். எண்ணெய் நிறைய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்லட் மாதிரி போட்டு தோசைக்கல்லில் போட்டு, ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்தது தான், அதனால் கம்மியான எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். இது பொரியட்டும், பொரியறதுக்குள்ளார அடுத்த உருண்டை கொஞ்சம் உருட்டி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்குதுன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக பரட்டி விட்டுருங்க, பார்த்து பரட்டி பரட்டி விடுங்க. இந்த பாருங்க நல்லா கோல்டு கலர் வந்துருச்சா, அந்த மாதிரி வரணும். சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா தான் அந்த மாதிரி ஆகும், இல்லைன்னா கரிஞ்சு உள்ளார வந்து வேகாது, மேலே செவந்து வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் இப்போ பரட்டி விட்டுடலாம். எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு, எல்லாம் அந்த சைடும் வேகட்டும். வெந்தோடனே இதை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துடலாம். பார்த்தாலே நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள், கோல்டு கலரில் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. சூப்பரான ஒரு கோலா உருண்டை. எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்க அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். 100 சிக்கன் வாங்கினீங்கன்னா அவ்வளோ போதும், நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சாப்பிட்ற அளவுக்கு 1 கிலோ வர்ற அளவுக்கு இதை செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம். தேங்க்யூ.